உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் தொடர்பான தீர்ப்பில் பாரத ஸ்டேட் வங்கி 2019 ஏப்ரல் 12 முதல் தீர்ப்புக்கு முன்பு வரை விற்பனை செய்யப்பட்ட தேர்தல் பத்திரங்களுடைய விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் மார்ச் 6ஆம் தேதிக்குள் கொடுத்து தேர்தல் ஆணையம் அதை மார்ச் 13ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு விட்டுருது. இந்த உத்தரவை அவ்வளவு எளிதாக பாரத ஸ்டேட் வங்கி பின்பற்றாது. தேர்தல் பத்திர ரகசியங்கள் தேர்தலுக்கு முன் வெளிவரதால பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கறதால காலாவாசம் கேட்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை ஒரு சில அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதே இப்ப உண்மையாயிருக்கு. இந்த விஷயத்த எப்படி உச்ச நீதிமன்றம் அணுக போகுது அப்படிங்கிற ஆர்வம் நாடளவுல இப்போ ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேக்ட்ஸ். உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம். தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரக்கூடிய உச்சநீதிமன்றம் கடந்த 2024 பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கினது. அரசியல் கட்சிகளுக்கு பெயர் குறிப்பிடாமல் நிதி வழங்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திர நடைமுறை சட்டவிரோதமானது அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நாடே வரவேற்றது. தேர்தல் நடைமுறைகள் வெளிப்படையா இருக்கிறதுக்கு தேர்தல் நிதி தொடர்பான தகவல்கள் அவசியம் அப்படின்னா அரசியல் சட்டப்பிரிவு 19(1)(a)ன் கீழே தகவல் பெறும் கூடிய உரிமைக்கு எதிரானதாக இந்த தேர்தல் பத்திர நடைமுறை அமைஞ்சிருக்கு அப்படின்னும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. நிறுவனங்கள் அளிக்கக்கூடிய நன்கொடைகள் முழுமையாக உதவியை பதிலுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நோக்கம் கொண்டவையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால தேர்தல் பத்திரம் மூலம் பெறப்பட்ட கார்பரேட் நன்கொடைகள் குறித்த விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி வெளியிடணும் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. தேர்தல் பத்திரங்கள் வழங்குறத பாரத ஸ்டேட் வங்கியுடைய கிளைகள் நிறுத்துறதோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏப்ரல் 12, 2019 முதல் இதுவரைக்கும் வாங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த அனைத்து தகவல்களையும் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும். இந்த தகவலை 2024 மார்ச் 13ஆம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்துல வெளியிடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தினது. ஊழலுக்கு வழிவகுத்ததோட ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த தேர்தல் பத்திர நடைமுறை சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவித்த இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை பரவலாக ஆளுங்கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே கொண்டாடி திருத்தாங்க. தீர்ப்பை எதிர்கட்சிகள் வரவேற்றா கூட இந்த விஷயத்துல அவ்வளவு எளிதாக ஆளுங்கட்சி பிடி கொடுக்காம தப்பிப்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் தேடும் அப்படிங்கிற கருத்தும் அப்ப நிலவி வந்தது. காரணம் ஆளும் பாஜக தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிகமான பலனை அடைஞ்சது அப்படிங்கறதுனால யார் யார் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை அளிச்சாங்க அப்படிங்கிற தகவலால அது தேர்தல் வெற்றிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அச்சம் பாஜகவுக்கு நிலவி வந்தது. இதனால நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஏதாவது சிக்கல்களை ஆளும் அரசு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் அரசியல் கருத்தாளர்கள் பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த இப்ப பாரத ஸ்டேட் வங்கி உண்மையாக்கியிருக்கு. பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்க ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றத்துல முறையிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்துல கடந்த 4ஆம் தேதி ரிட் மனுவை பாரத ஸ்டேட் வங்கி தாக்கல் செஞ்சது. அதுல நீதிமன்ற வழிகாட்டுதல்களை முழுமையாக கடைபிடிக்க விரும்புறதாகவும் ஆனாலும் தரவுகளை டீகோடிங் செய்யறது தொடர்பாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள்ள பூர்த்தி செய்யறதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தது. நாட்டில் இருக்கிற வங்கிகளிலேயே அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட பாரத ஸ்டேட் வங்கியால இந்த விவரங்களை ஒரு சில மணி நேரத்துக்குள்ளேயே கொடுத்துட முடியும். ஆனா இந்த கால அவகாசத்தை அந்த வங்கி கேட்பது சுயமான முடிவு இல்லை, ஆளும் அரசனுடைய அழுத்தம் காரணமாகத்தான் அப்படிங்கிற பேச்சு இப்போ எழுதுது. பாஜகவுடைய ஆட்சி காலம் முடிகிற நிலையில இந்த விஷயத்துல வேறு எந்த அவசர முடிவையும் எடுக்க முடியாத சூழல் இருக்கு. இதனாலதான் பாஜக மகடைக்காயா பாரத ஸ்டேட் வங்கிய ஆக்கியிருக்கு அப்படிங்கிற விமர்சனமும் எதிர்கட்சிகள் தரப்புல வைக்கப்பட்டு வருது. வர மே மாதத்துல மக்களவை தேர்தல் நடத்தப்பட இருக்கிற நிலையில தேர்தல் பத்திரம் தொடர்பான தகவல்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக மாறிடும் அப்படிங்கிற காரணத்தால ஆளும் அரசு பாரத ஸ்டேட் வங்கிக்கு அழுத்தம் கொடுத்து ரிட் மனு தாக்கல் செய்ய வச்சிருக்கிறதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எளிதில் முடியக்கூடிய ஒரு விஷயத்த வேணும்னே பிரமாண்டப்படுத்தி கால அவகாசத்தை பாரத ஸ்டேட் வங்கி கேட்பதாக வங்கி நடைமுறைகளை அறிந்தவர்கள் பலரும் சுட்டி காட்டிட்டு வராங்க. அதே போல தகவல் உரிமை சட்ட ஆர்வலர்கள் பல பேரும் தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல வங்கியுடைய கால அவகாச கோரிக்கையை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. நன்கொடையாளர்களுடைய தகவல்களை தெரிவிக்க
எஸ்பிஐ தேர்தலுக்கு பிறகு வரை கால அவகாசம் கேட்பது தேர்தலுக்கு முன்பு வரை பிரதமர் மோடியினுடைய உண்மை முகத்தை மறைக்கும் கடைசி முயற்சி அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செஞ்சிருக்கார். நீதியை பாரத ஸ்டேட் வங்கி கேலி செய்யும் வகையில நடந்து கொள்வதாக சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி எக்ஸ் தளத்துல தெரிவிச்சிருக்கார். எதிர்பார்த்தபடியே மோடி அரசு பாரத ஸ்டேட் வங்கி மூலம் மனு தாக்கல் செய்து தேர்தல் பத்திரம் வாங்குவோர் குறித்த தகவல்களை வெளியிட தேர்தல் முடியும் வரை கால அவகாசம் கோரியிருக்கு. இந்த தகவல் இப்ப வெளிவந்துட்டா லஞ்சம் கொடுத்த பல பேர் பற்றியும் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட சலுகைகள் பற்றிய விவரங்களும் வெளியில வந்துடும் அப்படின்னு பிரபல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கருத்து தெரிவிச்சிட்டார். இதுவரைக்கும் விற்கப்பட்ட 22,217 பத்திரங்கள் குறித்த தகவல்களை பாரத ஸ்டேட் வங்கி வழங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு வங்கியாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துகளும் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு. தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட பாரத ஸ்டேட் வங்கி கால அவகாசம் கேட்டதன் மூலம் மீண்டும் பாஜக மீது ஒரு மோசமான பிம்பம் விழத் தொடங்கியிருக்கு. இது வரக்கூடிய தேர்தல் வெற்றியில கூட பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு. நேர்மையையும் ஊழலற்ற ஆட்சியையும் பற்றி அதிகம் பேசக்கூடிய பாரத பிரதமரை இன்றைக்கு விமர்சிக்காதவர்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த தேர்தல் பத்திர விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவை எல்லாம் பாரத ஸ்டேட் வங்கிக்கு எதிராக போராட்டங்களையும் நடத்திட்டு வராங்க. ஜனநாயக சீர்திருத்த சங்கம் எஸ்பிஐக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு அவமதிப்பு வழக்கையும் தாக்கல் செஞ்சிருக்கு. அதுல வேண்டுமென்றே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எஸ்பிஐ அவமதிப்பதாக மனுவில் குறிப்பிட்டிருக்கு. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இந்த விவகாரத்துல உரிய நடவடிக்கையை எடுக்காட்டினா அது நாட்டுல சுதந்திரமாக நடைபெறக்கூடிய தேர்தலை பாதிக்கும் அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் உணர்ந்திருக்கு. அதனால இந்த விவகாரத்துல சில கடுமையான உத்தரவுகளை கூட உச்ச நீதிமன்றம் பாரத ஸ்டேட் வங்கிக்கு போடக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் அப்படின்னு அரசியல் கருத்தாளர்கள் சொல்றாங்க. வரக்கூடிய தேர்தல்ல பாஜக 3வது முறையாக வந்துடலான்னு நம்பிட்டு இருக்கு. அப்படி வந்துட்டுன்னா தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் நடைமுறையிலிருந்து உச்ச நீதிமன்றத்தை விலக்கி வைக்கும் வகையில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மாற்றாக கேபினெட் அமைச்சர் ஒருத்தர் தேர்வு குழுல இடம்பெறும் வகையிலான சட்ட மசோதாவை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றினது போல தேர்தல் பத்திர விஷயத்திலும் ஏதேனும் ஒரு நடவடிக்கையை எடுத்து அந்த பிரச்சனையை மூடி பார்த்து விடலான்னு பாஜக நம்புறதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் கருத்து சொல்றாங்க. இப்படி தேர்தல் பத்திர விவகாரம் நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில உச்ச நீதிமன்றம் எத்தகைய நடவடிக்கையை எடுக்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் கட்சிகள்கிட்ட மட்டுமில்ல அனைத்து தரப்பு மக்களுக்குமே ஏற்பட்டிருக்கு. பாரத ஸ்டேட் வங்கி இப்போதைய நிலையில கால அவகாசம் கேட்டிருக்கிறத பற்றி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்.